திருப்பாவை. ஓம் நமோ நாராயணாய நமக. பாடல் இரண்டு. வையத்து வாழ்வீர்கள், வையத்து வாழ்வீர்கள், நாமும் நம் பாவைக்கு செய்யும் கிரிசைகள் கேளீரோ. பார்க்கடலுள் பயத்துயின்ற பரமன் அடிப்பாடி, நெய்யுண்ணோம் பாலுண்ணோம் நாட்காலே நீராடி, மையிட்டு எழுதோம் மலரிட்டு நாம் முடியோம், செய்யாதன செய்யோம் தீக்குரலை சென்றதோம், ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் கை காட்டி, உயுமான்றெண்ணி உகந்தலோர் என்பாவாய். இரண்டாம் பாடலின் பொருள். அன்பு தோழியரே, அந்த பரந்தாமனையே நம் துணைவனாக அடைய வழி செய்யும் பாவை நோன்பு விரத முறையை கேளுங்கள். உணவில் நெய் சேர்க்கவோ பால் அருந்தவோ கூடாது. சூரிய உதயத்துக்கு முன்பே நீராட வேண்டும். கண்ணில் மையிடக்கூடாது. கூந்தலில் மலர் சூடிக்கூடாது. தீய செயல்களை மனதால் நினைப்பதையும் தீய சொற்களை பேசுவதையும் தவிர்க்க வேண்டும். பிறரை பற்றி கோல் சொல்லக்கூடாது. ஏழைகளுக்கும் பக்தர்களுக்கும் போதுமான அளவு தர்மம் செய்ய வேண்டும் என்பதே இதன் பொருள். இப்பொழுது விளக்கத்தை பார்ப்போம். விரதம் இருப்பது என்றால் சும்மாவா? உணவு கட்டுப்பாடு மட்டுமல்ல, மனதையும் கட்டி போட சொல்கிறாள் ஆண்டாள். நெஞ்சத்தை நல்ல நினைவுகளாலும் வாயை நல்ல சொற்களாலும் நிறைக்க வேண்டும். இப்படி இருந்தாலே பரமன் கை கெட்டும் தூரத்துக்குள் வந்து விடுவான் என்கிறாள் ஆண்டாள். நன்றி.